ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகில் வெந்தயக்கீரை வச்சு சிக்கன் கிரேவி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி ப்ளஸ் ஒரு ரெண்டு ஸ்வீட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது வெந்தயக்கீரையோட சிக்கன் கிரேவி. வெந்தயக்கீரை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிக்கனில் சேர்த்துட்டு நம்ம செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது சிக்கனோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சரும் கார்லிக் வந்து இடிச்சிட்டு சேர்த்தா சிக்கன் குழம்புல வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு 4-5 பீசஸ் கார்லிக்கும் ஒரு சின்ன பீஸ் வந்து ஜிஞ்சர்ஸ் இடிச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வந்து அந்த வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனோட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சிக்கனோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து நான் வெந்தயக்கீரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா முழுசாக போட வேணாம், கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனோட சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணும்போது தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாம் வந்து நல்லா சிக்கனில் இறங்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயக்கீரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை வந்து ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த வெந்தயக்கீரை இந்த மாதிரி சிக்கன்லேயோ மட்டன்லையோ இல்லை அப்படியே கூட செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து அந்த சிக்கனில் அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போது மசாலா இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஜீரக பவுடர், அப்புறமா கொரியாண்டர் பவுடர், அப்புறமா கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர், இது சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் கறி மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கறி மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மசாலா வந்து எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே எல்லா மசாலா வந்து சேர்க்குற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டொமேட்டோ, ஒரு மீடியம் சைஸில் ஒரு டொமேட்டோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, இது சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இது கூட ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லா மசாலா எல்லாம் பாயில் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ, சப்பாத்திக்கு வேறு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட வச்சுக்கலாம், இல்லை நல்லா வந்து ட்ரையாக வேணும்னா கூட செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். இதோடு சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகணும். உருளைக்கிழங்கும் சாஃப்ட் ஆகணும், சிக்கனும் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு கடாய் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கறி வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ ரைஸுக்கு செய்யும்போது கொஞ்சம்
ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போதே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை சப்பாத்திக்கு செய்யும்போது கொஞ்சம் நல்லாவே வந்து திக்காக இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பச்சை மிளகா வேணும் கூட பச்சை மிளகா கூட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து நான் கொஞ்சமாக லாஸ்ட்டில் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நெய் சேர்க்கும்போது. ஸோ அவ்வளோதான், இந்த கிரேவி வந்து ரெடி. இந்த கிரேவிக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி நெக்ஸ்ட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே வெந்தயக்கீரை வச்சுட்டு நான் நார்மல் சப்பாத்தி இல்லாமல் வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்தி வந்து நார்மலாக கீரைலாம் வந்து சின்ன பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி சப்பாத்தியில் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யும்போது சின்ன பசங்க கூட வந்து ஆசையாக சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவு, நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஸோ கோதுமை மாவில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் ஏதாவது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி டர்மரிக் பவுடரும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இதோடு வந்து இந்த வெந்தயக்கீரையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்ததுக்கப்புறமா வந்து நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துட்டு நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி இப்போ செய்கிறோமோ அதே மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10-15 மினிட்ஸ் வச்சா இன்னும் நல்லது. இல்லை ரொம்ப அவசரம்னா அப்போவே வந்து கூட செஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? இது முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி வந்து செய்யலான்னு பார்க்கலாம். இது நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரியே வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்து செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நார்மலாக ரோல் பண்ணுற மாதிரி வந்து சப்பாத்தி எப்படி நார்மலாக ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நார்மல் சப்பாத்தி செய்கிற மாதிரியே வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு நார்மல் சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி வந்து இந்த கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் பர்டிகுலராக சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களுக்கே தெரியாமல் வந்து இது சாப்பிட்ருவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டு, சைனா கிராஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைனா கிராஸ் வந்து ஆல்ரெடி கடையிலே கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே இது ஊறுற டைமில் வந்து நம்ம பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட்டுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் மில்க் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்துட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த மில்க் வந்து கொஞ்சம் திக் ஆகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் வர மலாயெல்லாம் கூட அதுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் கொஞ்சமாக வந்து பால்கோவா சேர்த்துக்கலாம். பால்கோவான்றது ஸ்வீட் இல்லாத பால்கோவா வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும், பேக்கரி ஷாப்பில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் ஹைப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பால்கோவா இருக்கும். அந்த அன்ஸ்வீட்டன் பால்கோவா வந்து ஒரு கப் இல்லைன்னா 1/2 கப் நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 கப் அன்ஸ்வீட்டன் பால்கோவா வந்து சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கெட்டி ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது விடக்கூடாது. விட்டோன்னா நம்ம வந்து அது அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கலர் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இது கலர் வந்து வெறும் ஜஸ்ட் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக தான் கலர் யூஸ் பண்ணுறோம். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து
கலர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர்லேயே இருந்தால் கூட இந்த சைனா கிராஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்சு கலர் வந்து க்ரீன் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நான் வந்து 1/2 கப் இன்றைக்கி சுகர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் அதிகமாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இந்த 1/2 கப் சுகர் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கடல் பாச்சு சைனா கிராஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதே கடாயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வர அளவுக்கு வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். அது 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணுங்கள். இது நல்லா பாயில் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து இதுலேயும் கலர் சேர்த்தா தான் வந்து அந்த 2 கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரெக்டாக கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் கலர் வந்து இதுலேயும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது இல்லைனா இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா தான் வந்து சுகர் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சுகர் சேர்த்துட்டோன்னா வந்து இது மெல்ட் ஆகாது. ஸோ இது பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா ஃப்ளேம் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து பால் வந்து இதாகிடும், ஸ்ப்ளிட் ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த சைனா கிராஸும் மில்க்கும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மிக்ஸ் ஆகும், அந்த மில்கில் வந்து அந்த சைனா கிராஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லைன்னா ஏதாவது மோல்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மோல்டில் கூட நம்ம வந்து வச்சு செட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இன்றைக்கி நான் வந்து பிளேட்டில் சேர்த்துக்க போகிறேன். பிளேட்டில் சேர்த்துட்டு ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் மேலே வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிட்டா கூட அப்படியே கூட சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பாதாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பாதாம் காஜு இது ரெண்டும் சேர்த்துட்டு நான் நல்லா மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர் வச்சா கூட போதும். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். கார்னிஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ செட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. இந்த வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ இப்போ இதை கட் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் இது. எந்த ஒகேஷனுக்கும் வந்து நீங்கள் பார்ட்டிக்கோ செய்யலாம், இல்லை வீட்டில் கூட செஞ்சு ட்ரை பண்ணி கண்டிப்பாக பிடிச்சிருந்ததில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ஒரு கூலான மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மேங்கோ மில்க் ஷேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி அல்ஃபான்சோ மேங்கோ எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ சேர்த்துட்டு இந்த மேங்கோவோட வந்து க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் எப்படி வேணுமோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து மில்க் சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் மில்க் சேர்த்ததுக்கப்புறமா சுகர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர். ஆல்ரெடி மேங்கோவில் ஸ்வீட் இருக்கும். ஸோ வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸில் சேர்த்துட்டு இதோட சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ ஸ்லைசஸ் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ ஸ்லைசஸ் சேர்த்துக்கோங்க. அது சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம் காஜு எது வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸோடு சேர்த்துட்டு அதோட வந்து இன்றைக்கி மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து நான் மேலே சேர்த்துருக்கேன். ஐஸ்கிரீமும் சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்து 1 ஸ்கூப் இல்லைனா 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு பாதாம் சேர்த்து கார்னிஷ் பண்ணால் நம்ம மேங்கோ மில்க் ஷேக் வந்து ரெடி. இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.